என் அன்பு பிள்ளையே, என் வார்த்தைகளை ஊன்று கவனி. என் ஆலயம் செல், அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ளமுருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய், அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றா. அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல. சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும் போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம். துன்பமும் அத்தகையதே, தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல நினை, சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாக்கு அல்ல என்று நினை. அப்போது நீ சுகமாக வாழ்வா. என்றும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பகுதி கோலாகலமாக இருக்கப் பெறுவார். கலங்காதே, உன்னுடன் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு, நீ நிச்சயம் முன்னேறுவா. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். கவலையை மறந்து நிம்மதியாக இரு. உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் அப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளேன். உன் வாழ்க்கையில் அதை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளேன். கூடிய விரைவில் நீ பெற்ற அவமானங்களை திரும்ப பெறப்போகின்றாய். உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகிறார்கள். நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் தங்கமே. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை, அவன் உன்னை காத்திடுவான். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க விட மாட்டேன். எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு. அந்த பண்புத்தான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏனெனில் நீ என் பிரியமான குழந்தை. அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே. வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு தங்கமே. நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கான பதில் என் சச்சரிதம் 18-19 அத்தியாயத்தில் உள்ளது. எடுத்து படி தங்கமே. ஆண்டவனின் அன்பிற்காக மட்டும் ஏங்கு, அதுவே நிரந்தரமானது. மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது. எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுமையாக நம்பு தங்கமே. உன் மனதில் இடம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்யப் போகின்றோம் என்று கலங்குகின்றான். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும். கலங்காதே. உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நான் உன் குடும்பத்தை பார்க்கின்றேன். உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. நான் உறுதியளிக்கின்றேன். எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம். சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம். நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தா ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும். என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே. நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வலியை
ஒருபோதும் வெளியில் காட்டாதே. உனக்குள்ளே வை, அதுதான் உன்னை உருவாக்கும். ஏமாந்து நிற்கும் போதுதான் சிந்திக்கின்றான், இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று. நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தாய், கோழையாக மட்டும்தான் இருப்பாய். இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்துப்பான், உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது. மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் நம்மை வீழ்த்தக்கூடாது. காரணம், உன் மன வலிமைக்கு பலம் அதிகம் குழந்தையே. உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரமல்ல. ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும். கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அனைத்தும் பொய் குழந்தையே. எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்கு வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது. பணத்திற்காக தவறு செய்பவர்கள் ஒரு காலத்தில் திருந்து விடுவார்கள். ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டார்கள். இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. பிறரை துன்புறுத்தி நீ அடையும் சுகம் என்றேனும் ஒரு நாள் உனக்கது துன்பத்தை அதிகம் தரும். பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று எதுவுமே இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் ஒன்றும் அல்ல. தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். கடலில் கூட மூழ்கிடு, தவறில்லை. காப்பாற்ற நான்கு பேர் வருவான். கடலில் மட்டும் மூழ்கிடாதே, ஒருவன் கூட வரமாட்டான். துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லை குழந்தையே. ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும். என்னத்தான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்கள் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றது சில உறவுகள். எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை. அப்படி எடை போட்டவனை வருத்தம் கொள்ள செய். விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில் கலங்காதே தங்கமே. நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. நான் உன் வலியையும் அழுகையையும் பார்க்கின்றேன். கவலை கொள்ளாதே குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. அன்பை கேட்டு வாங்காதே. அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடி செல்லாதே. கெடுதல் செய்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே. அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காதே. திமிரானவர்களிடம் திமிர்கொள். திறமையை செதுக்கு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தங்கமே. உன் விதி உள்ளவரை பயணம் செய்வா. மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை. இவ்வுலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை புரிந்துகொள். வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிடில் தோல்வி நிச்சயம். ஆகையா, வெற்றியின் மகத்துவம் பலத்தில் அல்ல, தாக்கும் விதத்தில் உள்ளது. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் என்றுமே வென்றதில்லை. நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றுமே அழிவதில்லை குழந்தையே. ஆயிரம் நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது. எதிலும் கவனமாக இரு குழந்தையே. எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு. இருப்பினும் எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதே வீண் கவலைகளை தவிர்க்க வல்லது. உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது. எதிரியை எதிரேவை, துரோகியை தூரவை. நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில்தான் தெரியும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பதை பாதைத்தான் குழந்தையே.
ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமோ பணமோ அல்ல, அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். தனித்து பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். வெற்றி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது, அதுபோலத்தான் தோல்வியும் திட்டமிட்டது போலவே நிகழாது. வாழ்க்கை பல ஆச்சரியம் நிறைந்த பயணம், அதில் எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்பது சிறப்பு. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தையே, நீ என்னை சரணடைந்திருக்கின்றாய். உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். யாரிடமும் எதையும் கேட்காதே, என்னிடம் மட்டும் உனக்கு தேவையானதை கேள். உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன். நேர்மையாக வாழ்ந்து பார், எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையிருக்கும். நிறைவேறாத ஆசைகளோடு போராடுவதை விட்டுவிட்டு திருப்திகரமான மனதோடு கரை வந்து சேர்வதே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆக குறைந்த ஆசை. தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல். உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார். உன் தவறுகள் மற்றவர்களால் உடனே மன்னிக்கப்படுமாயின் ஒன்று, அவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும், அல்லது அவர்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் என்றுமே பயனற்றது குழந்தையே. விரும்பாத ஒருவரிடம் விவாதம் செய்வதை விட விலகி நிற்பதே நல்லது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது. நான் புனுடன் இருக்கும் போது வீணாக அழாதே. அழுதது போதும் தங்கமே. எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்துப்பார். மனதிற்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு, உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு. வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டார். மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை, மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமல்ல, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல. வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம், ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது குழந்தையே. எவர் ஒருவருக்கு அதிக கோபம் வருகின்றதோ அவர்கள் நேர்மையானவர்கள். ஏனென்றால் பல ஏமாற்றத்தை கண்டவர்கள். வலிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன். வெளியில் சிரித்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது. உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கமே. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் தங்கமே. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே, தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே, பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அரிக்கப்பட்டுவிட்டன. இனி கவலை வேண்டாம், நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன? எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே, உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும். தயக்கம் இல்லாமல் என்னை காண இன்று வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம்? உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே, உன் சாகியப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னிடம்
உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவாய். நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு செயல்படு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.